I have gone. I have stayed in many big places, mega places. பெரிய வீடு பெரிய இடம் தங்கி இருந்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. பிரம்மாண்டமான கார், பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான ஹோட்டல், இதெல்லாம் பெருசா தெரியல. ஏன் பெருசா தெரியல தெரியுமா? I am rooted with Christ. அதான் பெருசா தெரியுது. இன்னைக்கு இதெல்லாம் பெருசா தெரிஞ்சு அது சின்னதா தெரியும். இது சின்னதா தெரிஞ்சா, இது சின்னதா தெரிஞ்சுனா, இது ரொம்ப அற்பமா இருந்ததுன்னா அது பிரம்மாண்டமா இருக்கும். இது பிரம்மாண்டமா இருந்தா அதெல்லாம் அற்பமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இது பிரம்மாண்டமா இருந்தா, இது பிரம்மாண்டமா இருந்தா அதெல்லாம் அற்பமா இருக்கும். இது அற்பமா தெரிஞ்சுன்னா, ஒரு ஆறு குறிப்புகளை வேகமா சொல்லுகிறேன். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் எந்த நிலையில ஐஸ்வர்யம் மாத்தினார் என்பதை நான் சொல்லுகிறேன். திரையில பாருங்க. நம்பர் ஒன், கொலோசியர் புத்தகம் நம்பர் ஒன் 13 வசனம். 1:13 புரியல. நான் திரும்ப 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 என்னையே நம்ம வேற யாரும் சொன்னது இல்லை. யார்
எங்க போனாலும் யார் எங்க போனாலும் என்னுடைய பிரையாரிட்டி ஆண்டவர் தான். உங்களுக்கு தெரியும், அங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம், அங்க போனோம், பிக்னிக் போனோம், ஃபேமிலி போனோம், என்னுடைய பிரையாரிட்டி தான் ஆண்டவர் தான். அதனாலதான் இன்ன வரைக்கும் கர்த்தர் வியாதி என்ன ரூல் பண்ணல, பிரச்சனை எனக்கு வந்தது, பல பலவீனம் வந்துச்சு, பட் இட்ஸ் நாட் ரூலிங் மீ. அழிந்து போகவில்லை, சொல்லுங்க, அழிந்து போகவில்லை. அதிகாரத்திலிருந்து நினைக்கிறீங்க என்ன பண்ணிட்டாரு, போயிருப்போ என்னை என்ன இலவசமா கிடைச்சதுனால அவங்களுக்கு இலவசமா கிடைக்கிறது ரொம்ப மலிவா என்றும். அதே மாதிரி ஊழியக்காரன் கூட அப்படி என்ன, நீங்க யாரா இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்க, யாரா இருக்க வேண்டும், எதுல ஐஸ்வர்யம், எதுல ஐஸ்வர்யம், எதுல ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யம், படிப்பு ஐஸ்வர்யமா இருக்கணும், வீட்டுல ஐஸ்வர்யமா இருக்கணும், வாழ்க்கை ஐஸ்வர்யமா இருக்கணும், நீங்க செவிக்கிறது ஐஸ்வர்யமா இருக்கணும், ஆண்டவரோடு ரிச்சா இருக்க உலகத்தை ரிச்சா மாறிடுவீங்க எல்லாம் சொல்லுங்க. தேவனே மட்டும் போயிடுச்சு. அவசியம் இல்லை, ஒரு பெரிய வெளிச்சத்தை முதல் அந்த எல்லா பிரைஸ்களும் நம்பர் 2 நம்பர் 2 பதினொன்றாம் வசனத்துல ஒரு வார்த்தை கொடுக்குது, ரிடீம்ட். அத படிச்சு பாருங்க, அழுகி போன வாழ்க்கையை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, மீட்டு கொண்டார் சொல்லுங்க, மீட்டு கொண்டார் தெரியுமா, மீட்டு கொண்டார் தெரியுமா, மீட்டு கொண்டார் தோ முழுகி போகுது என்னங்க, மெட்ராஸ் பாட்டு சொல்லுவாங்க, நான் இப்பதாங்க மூட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னங்க, மூட்டு கொண்டு அதான் மீட்பு, மீட்பு தான் பிரிட்டிஷ் பாஷையில கூட்டுன்னு ஆயிடுச்சு.
इधर सुन रहे वाक्य मारवाड़ी कड़े ना ऐसे थे मारवाड़ी कड़े ला मारवाड़ी कड़े बहुत आठ दिन कोर्स आधार पे की क्या अरे पहले के पासपोर्ट तोड़ बुझा नहीं हो साबे वाले तोड़ बुझा नहीं यार वाले तोड़ बुझे इन्द्र इन्हें पौधे चार इन्हें क्यों आ रहा है सर के इन्द्र नहीं पौधे ना सर அங்க பேனே பிரி இல்லன்னு சொல்றீங்களா இல்ல அந்த நினைப்பு இன்னும் உறுதியா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த நினைப்பு மட்டும் விட்டாதீங்க நான் கேரண்டி கொடுக்கிறேன் வேணா உங்களுக்கு கைட் கொடுத்துறேன் நீங்க ஒரு நாள் மார்வடி கடைக்கு போக மாட்டீங்க ஆமென் பீ ஸ்ட்ராங் இன் தி கனெக்ஷன் போய் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் நித்திரை வரலாம் ஆனா உங்க வார்த்தை மட்டும் நான் சொல்லுவீங்களா போதிக்கப்பட்டபடியே என்னங்க வாய்ந்தத நான் சொல்றேன் उल्पार दुर्लभ एक पारा टाटा एक पारा त्रिया दे नींगर दान नींगर तो सत्तमा सुदेव लड़िए सत्तमा सुन गए हेलो कुछ गर्पण मणि पार करना है देव इंदा पक्को नहीं इंदा पक्को थोड़ा परी बात की हो कहने का दर्द या मिन सुन गए इतने परी ये बात की है क्योंकि तत्त्व रूपणे नाटक के रहा इधर का ईश्वरियों इधर ईश्वरियों देव लड़िए சத்தமா சொல்லுங்க தேவனுடைய சித் ரைட் ஆஃப் God அவருடைய வலது பக்கம் உட்கார்ந்திருக்கு பாத்தீங்களா அதான் பெரிய சிங்க ஆசீர்வாதம் ஒண்ணு இல்ல புரிய உங்களுக்கு நீ சும்மா காசு கொடுத்து நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கலாம் நிறைய காசு கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் ஆசீர்வாதம் கூட நடிகர் கூட ஆனா வானாதி வானங்களை படைத்த கர்த்தரோடு கூட நான் எங்க இருக்கு தெரியுமா நான் அங்க இருப்பேன் சரிங்க தேவனுடைய கற்பனை பண்ணி பாருங்க அவர் ஒரு பக்கத்துலயும் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து எவ்வளவு பெரிய வாட் எக்ஸலன்ஸ் வியூ யோசி பாருங்க இத்தனை பெரிய ஸ்லாக்கியர் கடைசி அவர் சொல்லி முடிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை 1:21 தமிழ் கடைசி வார்த்தை சொல்லுங்க ஒப்புற வாக்கினா சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இதுக்கு அவர் ஒரு கிரே செலுத்தின उलगे यार पाती है ना कहल गए थे बदल ऊपर ले आने के भाई अब देव ने आसन तेरी माँ यू शुड नॉट बी खंडम बहने बड़ी द उल्लेख इतना है नहीं कंटी का पढ़ा पूरा देव बन का गए तां द वो मेरे उन्हाँ वो कंटी के रहे सो बोल पूछा मुझे यू आर कनेक्टेड विद गॉड देव ने उन्हें नहीं पूछ चुना द उल्लेख इतना यार उन्हें कंटी पढ़ा தப்பு இல்ல ஒரு டாக் கூட ஒரு டாக் கூடனே செய்ய கூட அசுரன் தமிழ் சொன்னா தப்பு இல்ல சொன்ன தப்பு இல்ல ஒரு டாக் கூட செய்ய கூட கை நீட்டி அப்படி இல்லனா 1000 டாக் உங்களை பார்த்து தப்பு சொல்லுங்க சொல்லுங்க நான் கண்டிக்கப்பட கூடாது the reason is You should be correct. அதாவது நீங்க ஒரு காலத்துல யார மாறணும் யார மாறணும் சிஸ்டர் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எல்லாம் புரியணும் ஒரு காலத்துல நீ கண்டுபிடிச்சிருமா எல்லாம் படிப்புல ரிச் அதிகல ரிச்
full rich adu kuda enna half rich illa kekkeenga full rich amen solunga mamlaarukku vandha half rich la kedaikum ana kattar kuttaarna full rich tamil potrudhu edhula aishwaryam ellaa aishwaryam adukku avanga kirai kuttaar adu kuda solunga tammudaiya maamsa sariyathinaale avar adaindha maranam enna avar adaindha சொல்லுங்க அவர் அடைந்த அவர் அடைந்த எல்லாம் சொல்லுங்க அவர் அடைந்த ஆமா அதுல சாதாரண மரணமா கொடூரமான மரணம் கையில கால அவர் முதுகு உருண்டு நிலம் போல அவருடைய தலையெல்லாம் முட்டு அவருடைய கைகளின் கால்களின் ஆணிகள் இன்ஸ்பைர் சொல்லுங்க அந்த மரணத்தினாலே இப்ப சொல்லுங்க ரெண்டு ரெண்டு தெரியுமா அழுகி போயிருந்தோம் அது பெரிய அதிகாரம் இது இது அதிகாரம் கொலை கொள்ளை கற்பழிப்பு விசாசம் ஆட்டி படைச்சோம் குடி எப்படி நீங்க பண்ற தப்பெல்லாம் லைட் போட்டு பண்ண லைட் இல்லாம போட்டு பண்றீங்க பண்ற தப்பு நான் வெளிச்சுதான் பண்றேன் பண்றோம் நாங்க என்னங்க ஆண்டவர் சொல்லுங்க தூக்கி எடுத்தா சொல்லுங்க தூக்கி எடுத்தா சத்தமா சொல்லுங்க தூக்கி எடுத்தார் அவர் மட்டும் என்ன தூக்கி எடுக்கலன்னா அழுந்தும் போயிருப்பேன் அழுகியும் போயிருப்பேன் எல்லாம் கண்டு சொல்லுங்க கடைசி யாரை மாத்திட்டாரு கடைசி வார்த்தை கடைசி வார்த்தையா யாரை மாத்திட்டாரு என்னங்க எல்லாத்துக்கும் என்ன யாரை மாத்திட்டாரு எல்லா ஐஸ்வர்யத்திலே பெரிய ஐஸ்வர்யம் அவரோடு உட்கார்ந்திருப்பது அல்லேலூயா அல்லேலூயா அந்த வார்த்தை இருக்குது நீ யாரா இருக்கணுமா நீ யாரா இருக்கணுமா பரிசுத்தராய் என்னங்க அப்புறம் அடுத்து குற்றமற்றவர்களாய் அடுத்து என்னங்க கடைசி வார்த்தை அவருக்கு முன்பாக என்னவா எல்லாரும் ஹலோ கர்த்தருக்கு முன்னால ஒருத்தர் நின்றுட்டானா உலகத்துல யாருக்கு வேண்டுமானோ நிக்கலாம் சொல்லுங்க